भाइयों बोल रहा हूँ फिर से जीएसटी के बारे में चर्चा हो रहा है. जीएसटी ना वेर ओन लेंगे सारी ना जीएसटी इन सोल्ड द ग्रैंड सक्सेसफुल टीसर एंड फिल्म அதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா கான்ட்ரோவர்சி இருந்தா தான் படம் ஓடும்ன்றதுலாம் கிடையாதுங்க. இந்த அண்ணாதுரை வந்து கான்ட்ரோவர்சி இல்லாமே ஓடும். எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா காட்டுகிற பிரசாத் வந்தோடனே இந்த முதல்ல ஜாம்பவானுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. ரியலி ஹாப்பி டு பி ஹியர். வண்டர்ஃபுல் ஃபங்க்ஷன், ரொம்ப உணர்வு போகிறவங்க விழான்றது தான் சொல்ல வேண்டும். அதுவும் என்னுடைய மனைவி, உங்கள் சித்தி, உங்கள் வாணிராணி தேங்க் பண்ணுறாங்களா. நன்றி நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்றுன்ற மாதிரி அவருடைய நன்றி கடனை பற்றியும் அவர் செய்த நன்றியை பற்றியும் பேசுகிறது தான் அதான் வாழ்க்கை, அதான் நட்பு, அதான் உறவு. அது உண்மையிலேயே பாராட்டம். எனக்கே கண் கலங்குற மாதிரி, ஏன்னா வெரி ஃபியூ பீப்புள் ஹெல்ப் டுடே. ரொம்ப அபூர்வமான ஒன்று. ஐ ரியலி அப்ரிஷியேட் விஜய் ஆண்டனி ஃபார் ஹேவிங் டன் திஸ் ஃபார் அஸ் அலாங் வித் ஃபாத்திமா அண்ட் சாண்ட்ரா. அண்ட் ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் உதய ஆஜராஜ், அவர் தான் ஸ்ரீனிவாசனை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ யார் யார் கிரெடிட் குடும்பம் கொடுத்தே ஆகணும். சீனிவாசனை பற்றி எல்லாம் சொல்லிட்டாங்க, அதான் முதல்ல வந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, பேச நினைக்கிறதையும் சொல்லக்கூடாது. பக்கத்தில் உட்காரங்க வந்து அதை கேட்டுட்டு வந்து பேசிடுவாங்க. நான் என் மனைவி சொல்ல, டோன்ட் கிரியேட் அ கான்ட்ரவர்சி ஹியர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கான்ட்ரவர்சி இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட சொன்னார் இன்கம் டேக்ஸ் ரேடெல்லாம் ஒரு நாள் வந்துருச்சு உதய, ஆனால் வந்துருச்சு. அது வேறு 187 இடத்துல நடந்துகிட்ருக்கு, அதனால் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேடையில் நம்ம வந்து அரசியல் பேசக்கூடாது, ஜிஎஸ்டி பற்றி கூட பேசக்கூடாது. ஏன்னா ஜிஎஸ்டின்னு ஆரம்பித்த பாடல் கூட இஎம்ஐன்னு மாற்றிட்டாங்களாம். அது ஜிஎஸ்டினே வச்சுருக்கலாம், தப்பு கிடையாது. ஐ டோன்ட் நோ வை தி கிரியேட் சச் ஹியூமன் கிரை அபவுட் ஜிஎஸ்டி டுடே. ஏன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு நாடு ஒரு வரி. அது வேறு காட்டுகிற பிரசாத் வந்து சரத்குமார் இருக்கார் அரசுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவர் பேர் சொல்கிறேன்னு. நான் வந்தது அண்ணாதுரையை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அண்ணாதுரை இஸ் எ வெரி கிரேட் லீடர். No sentence ends with the because of the conjunction thona avaru periya leader. So avlo periya leader oda pera vekkumbodhu Siva sonanga andha per kandipa adu venum solli sonnadhu vandu Vijay Antony dhaan. Appo kekkumbodhu or controversy vandra kudada sir, endha or periya thalaivargalin perla vekkumbodhu edhaach or prachana vandra kudada appdi sonna indha padathla nichayama prachana varadhu. Stories like that enada kadai vandu or natpu uravu paasam appdi solra or kada. I really wish that I could have done a film like that which Vijay Antony will take care later. இதில் வந்து நான் சொல்ல ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது ஸ்ரீனிவாசன் இஸ் அ வண்டர்ஃபுல் டெக்னீஷியன். பார்த்தவன தெரியும் இது வைரமா இல்லையான்னு. ஒரு கல்லை பார்த்து சொல்ல முடிஞ்சா இவர் வைரம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த மேடையில் சொல்கிறேன், நான் விஜய் வந்து ஒரு நூறாவது ஆண்டு விழாவுக்கு வந்து கமலா தியேட்டர் போகும்போது விஜய் வில் பிகம் அ சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னவன் தான். இந்த விஜய் ஆண்டனி வில் பிகம் அ சூப்பர் ஸ்டார் ஒன் டே. The Srinivasan will become a super director. Srinivasan director and the staff, Vasanthavalan sir, பேசும்போது கூட சொன்னாங்க, he is a man with a fire. சாதாரண மனிதன் கிடையாது, வெறியான ஒரு வெறியை நான் பார்க்குறேன். எப்படி சூரியன் படத்தில் என் கூட வந்து ஒர்க் பண்ண சங்கரை நான் பார்த்தனோ, அவர் ஜென்டில்மேன் எடுக்கும் போது அவர்கிட்ட இருந்த ஃபயர், ஐ சி தட் இன் ஸ்ரீனிவாசன். த டெடிக்கேஷன், சாதாரண மனிதன் கிடையாது ஸ்ரீனிவாசன். அடக்கமாக உட்காந்துருக்காரு. இந்த படத்தை வந்து ஆந்தனி வந்து ரெட்டை வேடம் அது சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், நான் சொல்லிடுறேன். ஆனால் சீனிவாசன் இஸ் காட் அ ட்வின் பிரதர். அப்போ இந்த கதையை எப்படி சொல்லியிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. ஸோ சீனிவாசன் இந்த கதையை வந்து சொல்லும்போது அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை தான் முதல்ல காமிச்சிட்டாங்க. ஒரு குடிக்கின்ற இடத்தில் மாணவர்கள் அமர்ந்திருக்கும் போது, புத்தகத்தோடு அமர்ந்திருக்கும் போது, குடித்து கொண்டிருக்கின்ற கதாநாயகன் அவளை தடுத்து நிறுத்துக்கிறார். அதான் கதை. தட்ஸ் அ பாயிண்ட். நீ பண்ணுறது தப்பு, நீ உணர்ந்து அவன் பண்ணக்கூடாது, அவன் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் கெட்டு போயிட்டு அவன் சீரழிஞ்சா எனக்கு என்னன்னு கேட்கல. அந்த பெண்ணை பார்த்து சொல்லும் போது வெளியே சொல்லிடாத, பழி சொல்ற உலகம் வழி சொல்ல தெரியாதுன்னு சொன்னார். இந்த மாதிரி நிறைய உணர்வுள்ள, இட்ஸ் நாட் ஜஸ்ட் டயலாக்ஸ், இது ஒரு பாடம். இது படம் அல்ல பாடம் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த படம் உயரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காட்டகராஜ் சார் சொன்னதும் சரி, ஞானவேல்ராஜ் சொன்ன மாதிரி நீங்க தைரியமா சொல்ல, ஞானவேல்ராஜ் யார் இந்த ஹீரோன்னு சொன்னா உலகத்துக்கு தெரியணும்ல. யூ ஷுட் ஆல்வேஸ் மென்ஷன் த நேம், பீ வெரி கிளியர் அண்ட் வாட் யூ வாண்ட் டு சே. இந்த ஹீரோ இப்படி பண்ணான்னு சொன்னா மற்ற ஹீரோ மற்ற தயாரிப்பாளர் அந்த ஹீரோ பார்த்து பயப்படுவாங்க, இல்லாட்டி அட்லீஸ்ட் வில் பிரிங் தம் டு புக்ஸ். டூ தட், பி பிரேவ் இன் வாட் எவர் யூ சே, பிரிங் தம் டு தி சேம் பேஜ். டிரான்ஸ்பரண்டா இருக்கும் லைஃப்ல. இன்னைக்கு தைரியமா எல்லாத்தையும் சொல்லணும், கருத்துக்களை வந்து தைரியமா சொல்லணும். 140 ட்விட்டர்ல சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தைரியம் ஓப்பனா வந்து சொல்லிட வேண்டியதான். சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், யார் இந்த கலை உலகம் வந்து இன்னைக்கு சினிமா இருக்கிறது வந்து மிக 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 கஷ்டமான ஒன்று சூழல்ல போயிட்டு இருக்கும். அது வந்து சம்பளமா இருக்கட்டும் சரி, எல்லாமே இருக்கு, ஜிஎஸ்டி ஒரு பக்கம், இங்கே வந்து லோக்கல் பாடி டாக்ஸஸ்லாம் பற்றி அவர் காட்டுகிற பிரசாதெல்லாம் சொல்லு நான் பேசுவேன்னு நினைக்கிறார்.
நான் பேசுவேன் சார், அப்புறமா பேசிக்கிறேன், தனியாக அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அது வந்து பேசணும், இல்லை எல்லோரும் உட்காந்து பேசுகிற விஷயத்த நான் வந்து ஓப்பனாக பேச முடியாது. இந்த படம் வெற்றி பெற வேண்டும், இதில் வந்து இந்த பாடல்கள் சரி, அண்ணா த கிரேட் லீடர், அது ஒரு கிரேட் லீடரை பேரை வச்சுக்கிட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சென்சிட்டிவாக சென்சிபிளாக எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபிலிம். அது மட்டும் இல்லை, ஸ்டண்ட் பார்த்தேன், ராஜ்சேகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தில்ராஜ் யோ கேமராவுக்கு இஸ் கிரேட், எடிட்டர் விஜய் ஆண்டனி யூஆர் ரியலி கிரேட், மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி யூஆர் ரியலி கிரேட், ஹீரோ விஜய் ஆண்டனி யூஆர் ரியலி கிரேட், அண்ட் ஹீரோயின்ஸ் தான் ரொம்ப ஸ்டாமிங்காக இருக்காங்க. என் பக்கத்தில் உட்கார எப்போன்னு பார்த்தா ராதிகா வந்து உட்காந்துட்டாங்க, அதனால் என் பக்கத்தில் உட்கார தள்ளி உட்கார வச்சு சீனிவாசன் நடுவில் உட்கார வச்சுருக்காங்க. அது பரவாயில்ல, அதுவும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். படத்தில் வேற படத்தில் ஹீரோயினை போட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் வீட்டில் செஞ்சிருவேன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒரு கலகலப்பாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் கலகலப்பாக பேசிகிட்டு இருக்கேன். கான்ட்ரவர்சி கிளப்புறவங்க கிளப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா கான்ட்ரவர்சி கிளப்பி தான் படம் ஓடணும்னு கிடையாது. ஐ ஒன்லி சே ஒன் திங், வென் அ ஃபிலிம் இஸ் சர்டிஃபைட், நோபடி எல்ஸ் ஹஸ் காட் த ரைட் டு சர்டிஃபை அ ஃபிலிம். தேங்க்யூ.